ஆடி பிறப்பில் ஆரம்பித்து ஆடி கிருத்திகை, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு, ஆடி தபசு, ஆடி பூரம் என ஆடி மாதம் முழுவதும் வழிபாட்டுக்குரிய சிறப்பான மாதம்தான். குறிப்பாக ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு நடத்தினால் அவர்களது ஆத்மா சாந்தி அடைந்து ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் இரண்டு அமாவாசை வருவதால் எந்த அமாவாசை திதி கொடுக்க உகந்த நாள் என குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஆடி மாதத்தின் முதல் நாளிலும் கடைசி நாளிலும் அமாவாசை வருகிறது. ஆங்கில தேதிக்கு ஜூலை 17ஆம் தேதியும் ஆகஸ்ட் 16ஆம் தேதியும் அமாவாசையாக வருகிறது. ஆடி அமாவாசை வழிபாட்டுக்கு சிறப்பு வாய்ந்த இடமாக பார்க்கப்படும் ராமேஸ்வரத்திலும் ஜூலை 17ஆம் தேதிதான் மகாலய அமாவாசை என அறிவித்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு பக்தர்கள் வசதிக்காக சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அக்னி தீர்த்த கடல், தீர்த்த கிணறுகள் ஆகிய இடங்களில் தடுப்புகள் அமைத்து பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஆனால் ஜோதிடர்களோ ஜூலை 17ஆம் தேதி, அதாவது ஆடி மாத பிறப்பில் வரும் அமாவாசையை மகாலய அமாவாசையாக கருத முடியாது என தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் அந்த அமாவாசை ஆனி மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:05 அமாவாசை துவங்குகிறது என்பதால் அதனை ஆடி அமாவாசையாக கணக்கில் எடுக்க முடியாது எனவும் கூறுகின்றனர். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மதியம் 1:54 ஆரம்பித்து 16ஆம் தேதி 3:20 முடியும் அமாவாசைதான் ஆடி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை என்றும் அன்றைய நாள்தான் விரதமிருந்து தர்ப்பணம் கொடுக்கவும் உகந்த நாள் எனவும் கூறுகின்றனர். ஆடி பிறப்பன்று அமாவாசையாக இருந்தாலும் பிறக்கும் நேரம் என்பது ஆனி மாதத்தில்தான் வருகிறது. ஆனால் ஆடி கடைசி தேதியில் வரும் அமாவாசைதான் ஆடியில் பிறந்து ஆடியிலேயே முடிகிறது என்ற நிலையில் அந்த அமாவாசைதான் மகாலய அமாவாசை எனவும் கூறப்படுகிறது. இது ஆனி மாதம் 31ஆம் தேதியே ஆரம்பிக்க இருப்பதால் இது ஆடி அமாவாசை அல்ல. அடுத்த அமாவாசை ஆடி மாதம் 15/8/2023 மதியம் 1:54 ஆரம்பித்து 16/8/2023 3:50 முடியுது. அதுவே பெரிய அமாவாசை, ஆடி அமாவாசை அதுதான். ஒரு பக்கம் ஆடி அமாவாசை ஜூலை 17ஆம் தேதி என கூறி ராமேஸ்வரம் கோவில் நிர்வாகம் போஸ்டர் அடித்து ஒட்டி நிகழ்ச்சி நிரல்கள் ஆடி திருக்கல்யாண வைபவ ஏற்பாடுகளை செய்து வரும் நிலையில், மற்றொரு பக்கம் ஜோதிடர்கள் ஆகஸ்ட் 16ஆம் தேதிதான் அமாவாசை என கூறுவது பக்தர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அத்தோடு எப்போதும் இரண்டாவது அமாவாசையையே மகாலய அமாவாசையாக கணக்கில் எடுப்பார்கள் என்ற நிலையில் ராமேஸ்வரம் கோவில் நிர்வாகம் மட்டும் எந்த அடிப்படையில் ஆனி மாதத்தில் பிறக்கும் அமாவாசையை மகாலய அமாவாசை என கூறினார்கள் என்பதும் வேடிக்கையாக இருக்கிறது. ராமேஸ்வரம் கோவில் மட்டுமன்றி திருப்புல்லானி, சேதுக்கரை, தேவிப்பட்டினம் ஆகிய இடங்களிலும் ஏற்பாடுகள் களை கட்டி இருக்கின்றன. ஆனால் எந்த நாள் மகாலய அமாவாசை என்று கணக்கிடாமலேயே ஆனி மாதத்தில் பிறக்கும் அமாவாசைக்கு எதற்காக இவ்வளவு ஏற்பாடுகள் என்ற கேள்வியும் ராமேஸ்வரம் பகுதி மக்களிடத்தில் எழாமல் இல்லை. ஆகையால் ஏற்பாடுகள் செய்துவிட்டோம், பள்ளி கல்லூரிக்கு கூட லீவு விட்டுவிட்டோம் என்பதற்காக அமாவாசையை கடைபிடிக்காமல் உண்மையிலேயே எந்த நாளில் திதி கொடுப்பது உகந்தது என விளக்க வேண்டிய கட்டாயமும் ராமேஸ்வரம் கோவில் நிர்வாகத்திற்கு ஏற்பட்டுள்ளது.